ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சஞ்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பெஸ்ட் டிஸ்கஷன்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, நம்ம என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, கரியர் ஓரியன்டாக பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். வேறு வேறு கெஸ்ட்டோட நிறைய யூடியூபர் கொலாப்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை செக் பண்ணுங்கள். உங்கள் கரியருக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஏதாவது வீடியோஸ் நம்ம பண்ணியிருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட் வந்துடுச்சு. ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்கெல்லாம் வந்து பயங்கர ஏதோ யோசிக்க வைக்கிற விதமாக ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்கலாலாம் செகண்ட் லுக் வந்து நம்பர்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் லுக்கில் எப்பயுமே விக்ரம் சாரால் மட்டுமே முடிஞ்ச ஒரு விஷயம், வெரைட்டி ஆஃப் லுக்ஸ் அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ டீசரில் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறாங்க, என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம எதுவும் பெருசாக டிலே பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு டீசரை பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய தாட்ஸ் என்னங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். Padan. Cobra is a genius mathematician. You know, the other guys here, maths use funny, also a lot of money to get. Alright, I'm going to put this up and then you saw it all. Boom. You, you party, just look, good tea, good tea. Bobo, Bobo, Rahman, sir. ஓடு காட். அஜய் ஞானமுத்து பிரதர் டிமாண்டி காலனி அதை பார்த்துட்டே வந்து, எப்படா இப்படி ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸில் பெருசாக பட்ஜெட்டே எதுவும் இல்லை, ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே 10x10 ரூமு, பெருசாக எதுவும் இல்லை, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் மட்டும்தான் காமிச்சிருப்பார், இப்போ ஏற்பட்ட ஒரு டேலண்ட்டா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சார். இமேக்கானுடையில் கொஞ்சம் பிக் நேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார் படத்துக்குள்ளே, அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் காமிச்சிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட இமைக்கானுடிகள் வந்து ஒரு 1000 தடவை கலர்ஸ் தமிழ் நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமா விக்ரம் சாரோட ஜாயின் பண்ணுறாரு. ஆப்வியஸாக விக்ரம் சார் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கணும் ஆப்வியஸாக, ப்ளஸ் ஸ்டோரி வேல்யூ அவர் எந்தளவுக்கு முக்கியம் கொடுப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பட்சத்தில் கிட்டத்தட்ட இந்த டீசரில் வந்து நம்ம திருப்பி திருப்பி ஒரு 4-5 டைம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டீட்டெயில்ஸ் வேறு வேறு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க. சூப்பர்வான நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரவிக்குமார் சார்லாம் கூட காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ரோபோ சங்கர் இருந்தார். ஸோ நான் பதான் மெயினாக அவர் தான் மெயின் வில்லன் ஆட்டிருக்கு. ஸோ சூப்பர்வாக ஒரு எடுத்திருக்காங்க. ரொம்ப மெயினாக என்னென்னா கிராண்டாக எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மீடியம் ஒரு அபவ் ஆவரேஜ் பட்ஜெட்டும் கூட சொல்ல முடியாது. நல்ல ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் டெஃபினட்டாக திருப்பி போய் பார்க்க தான் போகிறேன். அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக் சொல்லவே வேண்டாம். அந்த ஒரு மாதிரி பெப்பியாக ஸ்வாகாக இருந்தது மியூசிக் கேட்குறக்கே, செமையாக பண்ணியிருந்தார். ஸோ ஆல்ரெடி வந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆனதெல்லாமே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு கோப்ராவுக்கு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த படம் இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா விதமான ஆடியன்ஸுக்குமே என்டர்டெய்னிங்கான கண்டென்ட் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக விக்ரம் சார் பற்றி சொல்லியே ஆகணும். அவரோட கெட்டப்ஸ் அதில் ஒரு 4-5 கெட்டப் இதிலே காமிச்சிருக்காங்க. ஸோ அவரால் மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக அதெல்லாம் செய்ய முடியும். அவருக்கே இருக்கிற ஒரு ஸ்டைலு அது அவரை 100 இல்லை 200% இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் சரி ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு பிளாக்பஸ்டராக இந்த படம் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன்.
ஸோ கண்டிப்பாக இப்போது இந்த ரியாக்ஷன் முடிச்சு நான் திருப்பி இந்த இதை தான் பார்க்க போகிறேன். நீங்களும் வந்து இந்த டீசரை கண்டிப்பாக ஒரு டைமுக்கு மேலே நிறைய டைம் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரியாக்ஷனுக்கு. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலோட மற்ற கரியர் ஓரியன்டாக நாங்கள் பண்ணியிருக்கிற கண்டென்ட்ஸ் போய் பாருங்கள். சேனலில் இருக்க கண்டென்ட்ஸ் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒர்க்கை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் மறுபடியும் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின், கோப்ரா டீசர் பக்காமாஸ்.